வெல்கம் டு மை சேனல் கம் டு குக். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான மொறு மொறு காரவடை தான். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 15 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 12 காய்ந்த மிளகாய், பாதி வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 100 கிராம் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1.5 டம்ளர் வரும். அதை எடுத்து நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அடுத்து துவரம்பருப்பு, இது 200 கிராம் 1 டம்ளர். பருப்பு நல்லா கழுவிட்டு இந்த அரிசி கூடவே சேர்த்திக்கோங்க. பருப்பு ஊறணும்னு அவசியம் இல்லை, பருப்பு போட்ட உடனே இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருந்த காய்ந்த மிளகாய், சீரகம், மிளகு இது எல்லாமே ஒரு சுத்தம் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட தனியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்தி ஒரு சுத்தம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, லைட்டாக தொரத்தொரன்ற இருக்கிற மாதிரி, சிறு நொய்யா ரவை அளவுக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு பாதி இருக்கிறதையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக 2 ரவுண்டு சுற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு 1 சுத்து அரைச்சி எடுத்துகிட்டு திருப்பியும் பாதி வெங்காயத்தையும் 1 சுத்து மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சதையும் செகண்டாக அரைச்சதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணி நீங்கள் எவ்வளோ வடை சுட்டுறீங்களோ அந்தளவுக்கு தேவையான மாவு மட்டும் வெளியே எடுத்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மிச்ச மாவு இருந்தால் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு எப்போ தேவையோ அப்போ தண்ணி கலந்து வடை சுட்டுக்கலாம். ஒரு கடாயில் வடை பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. 1 வடை மேலே எலும்பி வந்ததும் அடுத்ததை ஊற்ற ஆரம்பிங்க. இல்லைனா எல்லா வடையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கும், அதனால் ஒன்று மேலே எலும்பி வந்ததும் அடுத்ததை ஒன்று ஒன்றா ஊற்ற ஆரம்பிச்சுருங்க. 2 நிமிஷம் ஆனதும் லைட்டாக வடை குச்சியில் திருப்பி விட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா. ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டுட்டே இருங்க ஒவ்வொரு சைடும். இது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வடை செவந்த பின்னாடி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். காரசாரமான நம்மளோட கார வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மொறு மொறு காரவடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க.